18வது வருஷம் சபரிமலைக்கு போகும்போது சிறப்பாக இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து கொடிமரம். நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் நம்ம வழிபடுற பிம்பங்களுக்கும் ஒரு அலாதியான சக்தியை கொடுக்குற விஷயம் இது கொடிமரங்கிறது. பூஜைக்கு வந்தவங்க வந்து எல்லாருமே வந்து கொடிமரத்தை தான் பார்த்து கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. நாங்களே பண்ணி வச்சோன்னு யாருமே நம்பவே இல்லை. வெளிநாடுகள்லாம் போய் செய்கிற சில இவங்களெல்லாம் போய் நான் சந்தித்தேன். அப்போ தான் அதை பற்றின அபரிதமான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்து இப்படி படிப்படியாக முன்னேறி தான் இன்றைக்கி 18 வகையான கொடிமரம் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் எங்களோட குறிக்கோள் வந்து இதோட மகிமையும் இருக்கணும், ஏழைகளும் இதை வாங்குறபடி நம்ம பண்ணணும்னு பல ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு வந்து இவ்வளோ அட்ராக்டிவான ஒரு கொடிமரத்தை நம்மளால் உருவாக்க முடியும். வியாபார இடத்துல வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம். இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற உங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும், தோஷங்கள் இருக்காது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ ரொம்பவே தெய்வீகமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கோவிலுக்கு போய் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அந்த கொடிமர வழிபாடு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சிறப்பே இருக்குது. ஸோ நம்மளோட வழிபாடு கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டா தான் முழுமையடையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கோவில்களில் எந்த அளவுக்கு நமக்கு மனமாக ரொம்பவே அமைதியாக சாந்தமாக ரொம்ப தெய்வீகமாக நமக்கு ஃபீல் ஆகுமோ அதே தெய்வீகத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இதை நிறைவேற்றியிருக்கிறாங்க திரு கஜபதி மற்றும் யமுனா தம்பதியினர். அவங்கள தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்களை பார்த்ததில். அண்ட் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைப் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்வர்ண கொடி அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதே. ஸோ எல்லாருமே வந்து கோவில்களுக்கு போய் கொடிமரத்துக்கு விழுந்து கும்பிடுவாங்க. ஸோ பெரியவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க வந்தால் நீ விழுந்து கும்பிடாமல் எந்திரிச்சே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி அதை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான தாட் எப்படி வந்தது உங்களுக்கு? மகிழ்ச்சிகரமான கேள்வி அது. இது வந்து நாம் என்னுடைய 18வது வருஷம் சபரிமலைக்கு போகும்போது சிறப்பாக இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து கொடிமரம். ஏன்னா இது வரலும் பூஜையில் யாரும் கொடிமரம் வச்சு பூஜையை பண்ண மாதிரி நான் தெரியல. அப்போது எனக்கு அந்த ஸ்பார்க் தான் இன்றைக்கி இந்த லெவலில் வந்து இது உருவாகிருக்கு. இது வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணுற ஒரு விஷயமாக மாறியிருக்கு இன்றைக்கி. ஓகே. ஸோ இந்த கொடிமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில்களில் அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால கோவில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் வச்சு கொடிமரத்தை இந்த ஸ்வர்ண கொடியை வணங்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் அவனுக்கு உண்டாகுதுன்னு நினைக்கிறேன்? நியூமரஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் நம்ம வழிபடுற பிம்பங்களுக்கும் ஒரு அலாதியான சக்தியை கொடுக்குற விஷயம் இது கொடிமரங்கிறது. அதனால தான் நம்ம பிரார்த்தனை வந்து ஜெயமாகுது. இதுதான் இந்த கொடிமரத்தோட முக்கியத்துவம். அதனால தான் பாருங்கள், கோயிலில் இருக்க மூலவரை நம்ம கையெடுத்து தான் கும்பிட்றோம், ஆனால் கொடிமரத்தை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறோம். பெண்கள் வந்து பஞ்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும், ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. கொடிமரத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதோட சிறப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுற பவர் வந்து இந்த கொடிமரத்துக்கு இருக்குது. ஓகே. அதனால தான் அங்கே உட்கார்ந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்முடைய வேண்டுதல்கள்லாம் படித்தமாகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு கிளம்புறது, கோவில் வழிபாடு அப்படின்றதுல பெண்கள் வந்து ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ சார் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடிமரம் ஒன்று பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்பார்க் வரும்பொழுது உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அண்டு பெண்ணுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, ஆன்மீக சம்மந்தமாக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் எப்படி பேசிக்கிட்டீங்க? எப்படி இதை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் லெவலில் எடுத்துகிட்டு வந்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பூஜைக்கு வந்தவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த கொடிமரத்தை தான் பார்த்து கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு. நாங்களே பண்ணி வச்சோன்னு யாருமே நம்பவே இல்லை. அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது தோணுச்சு, சரி இதில் இவ்வளோ விஷயம் இவ்வளோ எல்லாருமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து இதோட இது இதோடைய முக்கியத்துவம் நம்ம என்னன்றது நம்ம தெரிஞ்சோன்னா அது ஃபுல்லாக தேடலில் அவருக்கு நிறைய இருந்தது. அவருக்கு நிறைய பேர்கிட்ட போய் அப்புறம் கேட்டாங்க. அப்புறம் இவங்க சில ஸ்தபதிகள் பேசி கேட்டாங்க. எனக்காக பண்ணும்போது நான் எனக்கு தோணுன்னு தான் நான் செஞ்சிட்டேன். பட் இது நம்ம வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும், நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. நான் கையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அது நான் வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அப்போ அதோட சாஸ்திரம் என்ன, அதோடய விஷயங்கள் என்ன, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லதுன்னு ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்தபதிகள், நிறைய பெரியவங்க, சில கொடிமர பூஜை
இது வெளிநாடுகள்லாம் போய் செய்கிற சில இவங்களெல்லாம் போய் நான் சந்தித்தேன். அப்போ தான் அதை பற்றின அபரிதமான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்து, இது இப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி தான் இன்றைக்கி 18 வகையான கொடிமரம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமைஸ்டாக கேட்குறவங்க எனக்கு இப்படி வேணும், எனக்கு இப்படி செய்ய முடியுமா, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் சில பேர் தொடர்பு கொண்டு, சார் எங்களுக்கு இப்படி ப்ராக்டிஸ் இருக்குது, நாங்கள் வடகலை நாமம் வச்சு வேணும், தென்கலை நாமம் வச்சு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்ய ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமா அது மாதிரி இருக்கு. ஓகே, நிச்சயமா நீங்க வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். உங்க வீட்டுல உங்களுக்காக நீங்க செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டு வைடா வந்துட்டு நீங்க எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கீங்க. இது பகவானோட அனுக்கிரகம் தான். அதனாலதான் வந்து ஸ்ரீ ஐயப்பன் கிரியேஷன். ஏன்னா எனக்கு அந்த உத்தியோ அந்த ஸ்பார்க்கையோ கொடுத்தது வந்து சுவாமி ஐயப்பன் தான். ஸோ அதனாலதான் அவர் பேரையே வச்சு நம்ம இன்னி வரலும் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் நிறைய சில பேர்லாம் கூட வந்திருக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில். சில பேர்லாம் வந்து இல்லை, சில பேர் வந்து என்ன சார் இப்படி நீங்கள் இதில் நீங்கள், நாங்கள் பேசிக்கலி பேப்பர் மர்ச்சன்ட்டு, நாங்கள் வந்து பேப்பர் மில் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் இப்போ இது பின்னாடி நான் போக வர அவங்களுக்கு இது இவ்வளோ பெரிய விஷயமா மாறுதுன்னு அன்றைக்கி தெரியாது. இல்லை சார் இப்படி அதெல்லாம் அங்கெல்லாம் போகாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின் போது எல்லாரும் சொன்னா கூட இவங்க இல்ல அவர் பிசினஸ் விட்டுட்டு இது பின்னாடியே போயிட்டு இருக்காங்களே, நீங்க சொல்ல வேண்டியதுதானே. அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அது பண்றாரு, அவருக்கு அது நல்லா. உங்களோட சப்போர்ட் தான் அந்த நேரத்துல இவங்க டைவர்ட் பண்ணிருந்தாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு குடும்பம் எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தம்பதிகள் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே குறைவான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஒருத்தர் பண்ணுற விஷயத்தை இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க நைட் அண்டே என் கூட உட்காந்து எனக்கு சில முக்கியமான ஸ்ட்ரக் ஆகும் போதெல்லாம் அவங்களும் ரொம்ப அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளியில் போகிறதுக்கு எனக்கு கூட வர்றதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களாம் என்னுடைய பசங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ண, குடும்பமாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு 40-50 பேர் அதுக்கு பின்னாடி குடும்பம் வந்து இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயமா அது மாறி இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த சொர்ணக்கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது என்ன மாதிரியான பொருட்கள் வச்சு நீங்க தயார் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பஞ்சலோகத்துல சில்வர்ல வெள்ளியில இப்படி செஞ்சா பணக்காரங்க மட்டும்தான் வாங்க முடியும், கொஞ்சம் வசதி படைச்சவங்க தான் வாங்க முடியும். ஆனால் எங்களோட குறிக்கோள் வந்து இதோட மகிமையும் இருக்கணும், ஏழைங்களும் இதை வாங்குறபடி நம்ம பண்ணணும்னு பல ஆராய்ச்சி பண்ணி அதுக்காகவே வந்து எதெல்லாம் வந்து நம்ம இதை காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு பண்ணி இன்றைக்கி வந்து வுட்டு காப்பர் ஷீட்டு வேக்யூம் மெட்டலைசிங்னு ஒரு ப்ராசஸ்ஸு இதையெல்லாம் மிங்கில் ஈவன் டேஞ்சூர் பெயிண்டிங்கில் கில்டிங் கோல்டு கில்டிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடையும் மிங்கிள் பண்ணி இன்னைக்கு வந்து இவ்வளோ அட்ராக்டிவான ஒரு கொடிமரத்தை நம்மளால் உருவாக்க முடியுது. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு கோவிலில் வந்து சிலையை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு அலங்காரம் பண்ணி எல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடியே சில பூஜைகள் எல்லாமே வந்துட்டு சுவாமிக்கு பண்ணிட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொர்ணக்கொடிக்கு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ்க்கு இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா பூஜைகள் எந்திர பிரதிஷ்டை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், இதில் வந்து ஒரு சங்கராச்சார மகாபெரியவர்கிட்ட இருந்து போன ஒரு மடாதிபதி, அவர் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டு நாங்கள் இந்து பத்திரிகை மூலிமா நாங்கள் அவரை போய் சந்திச்சும்போது அவர் சொன்னது வந்து இதை நீங்கள் உருவமாக பண்ணும்போது இதில் ஒரு யந்திரம் பிரதிஷ்டை பண்ண வேண்டியிருக்கோம், நீங்கள் சுதர்ஷன யந்திரமோ இல்லை ஸ்ரீசக்கரமோ அது உள்ள நீங்கள் பிரதிஷ்டை பண்ணால் இன்னுமே அதுக்கு கூடுதல் பவர் இருக்கும், உங்களுக்கு உயிர் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து யந்திர பிரதிஷ்டை பண்ணி அதை கொடுக்கறது இன்னும் விசேஷம் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறமா வந்து வாங்குறவங்கக்கிட்ட நாங்கள் மொதல் வந்து அவங்களுடைய கோத்திரம் பேர் நட்சத்திரம் இதெல்லாம் வாங்கி சங்கல்பம் யந்திர பிரதிஷ்டை இதை பண்ணி தான் நம்ம தரோம். சுதர்ஷன யந்திரம்ன்றது வந்து வியாபாரத்துக்கு ரொம்ப நல்லது. அது ஓகே, வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட இதெல்லாம் வந்து இது பண்ணிவிடும் அது வந்து. ஸோ அப்போ இதை வந்துட்டு வீட்டில் பூஜை அறையில் மட்டும்தான் வைக்கணுமா இல்லை வியாபாரம் செய்கிற இடத்துல தொழில் முனைகிற இடத்துல அந்த இடத்துலையும்? கண்டிப்பாக அவரே சொல்லியிருக்காரு இது வியாபார இடத்துல வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம். இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும், தோஷங்கள் இருக்காது, கல்யாண தோஷம் புத்திர தோஷம் வாஸ்து தோஷம் இருக்காது. ஏன்னா இதுக்கு பேரே வாஸ்து பலக, திருஷ்டி பலகன்றது பேர் இதுக்கு பேரே, அதனால் எந்த தோஷமும் இருக்காது. கொடிமரத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்களும் ஒரே இடம் கொடிமரம் சாஸ்திரப்படி, அதனால தான் அவ்வளோ முக்கியத்துவம். ஒரு பிரம்மோற்சவமோ ஒரு திருவிழாவோ மகிழ்ச்சியான தருணங்கள் தொடங்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறியே வந்து கொடியேற்றம் தான்.
நாட்டோட சிறப்பு வந்து மூவர்ண கொடி மாதிரி, குடும்பத்தோட ஃபேமிலி வந்து நம்ம சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய சொர்ணக்குடி ஒரு காரணமாக இருக்கும்னு. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருப்பாங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த குடிமரம் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள் எங்களோட பதிவு பண்ணலாமா? கண்டிப்பாக. இது வந்து ஒரு வயசானவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி என்னோடய பையன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அவர் கான்ஷியஸே இல்லாமல் இருக்கார், இது வந்து சில பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, சரி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், இப்போ ஒன்றும் கான்ஷியஸ் இல்லாமல் தான் இருக்கார், இதையும் நான் செஞ்சு பார்த்துன்னுட்டு நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்று கொடுங்க, அதில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்றது தான் சொன்னார் அவர் வந்து. அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம வந்து அவருக்கு சிறப்பாக செஞ்சு அவருக்கு, ஏன்னா அவருக்கு நல்ல பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆத்மார்த்த பிரியம். அனுப்பிச்சா ஆனால் அவர் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணார், பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறான் சார், முழுசாக என்னை வந்து அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம், எங்களுக்கு பெரிய பார்க்குறாரு, கொஞ்சம் நம்ம பேசுகிறோம்னா அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்றது அவர் சொன்னார். ஓகே, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சில பேருக்கு வந்து சார் உங்ககிட்ட வாங்கினதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு கல்யாணம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய இருக்கு கல்யாணம் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து ஏதோ வீடு மாற்றும் போது நம்ம கொடிமரத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, எங்கள் காண்டாக்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க, கிட்டத்தட்ட அழாத குறை ஆகிட்டாங்க அவங்க. அப்புறமா திரும்ப எங்கேயோ வந்து வெப்சைட்லேயோ இல்லை எது பார்த்துட்டு திரும்ப எங்களை, சார் அந்த கொடிமரம் எனக்கு ஒன்று திரும்ப ஒன்று வேணுமே, நான் இந்த மாதிரி ஷிப்மெண்ட்டில் வந்து மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு இன்னொன்று கொடுங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால சொல்கிறேன் நான். இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய பேர் அவங்களுடைய சில இவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பி தர முடியுமான்னு கேட்க ஆரம்பித்ததுனால தான் நம்ம சொர்ணக்கொடி வந்து இன்றைக்கி வெளிநாடுகளுக்கும் போக ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஸோ உங்களுடைய கொடிமரங்களில் அவங்க என்ன தெய்வம் கேட்குறாங்களோ அதை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக. எல்லை தெய்வம், காவல் தெய்வம், குல தெய்வம், எல்லாருக்குமான பெருமாளுக்கு, சிவனுக்கு, முருகருக்கு, விநாயகருக்கு, என்ன அவங்களோட இஷ்ட தெய்வமோ அவங்க சொல்கிற கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். எங்கக்கிட்ட வந்து ரெகுலராக போயின்னு இருக்கிறது ஒரு 6-7 கொடிமரம் இருக்குது, 6-7 டைப்பில். அதை வேணும்னா அதை வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லை தெய்வம், காவல் தெய்வமாக அவங்களுக்கு சில குல தெய்வங்கள் இருக்கும், கிராம தேவதைகள் இருக்கும், அதெல்லாம் அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் இது மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா, அவங்க ஒரு பெரிய குரூப்பாகவே இருப்பாங்க. அந்த அவ்வளோ பேருக்கும் எனக்கு ஒரு 18 வேணும், 20 வேணும்னு சொல்லி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ பொதுவாக வந்து இப்போ கோவில்னா இந்த இடத்துல தான் கொடிமரம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நாம் வீட்டில் வாங்கி அதை வழிபடும் பொழுது வீட்டில் சாமி முன்னாடி தான் வைக்கணுமா, இல்லை ஹாலில் வைக்கலாமா, வச்ச இடத்துல இருந்து நான் நகற்றாமல் அப்படியே வச்சுருக்கணுமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ எப்படி அதை வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்தணும்? முதல்ல ஒரு விஷயம், கொடிமரத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறதுல பயமே தேவையில்லை கொஞ்சம் கூட, ஏன்னா இது வந்து நமக்கு நல்லது தான் செய்யுமே தவிர கெடுதல் செய்யாது, இதை நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம என்ன சுத்தமாக இருக்கும்போது தான் தொடுவோம், பூஜை பண்ணுவோம். மற்றபடி குடும்பத்தில் இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம வந்து குளிக்காமல் அதுக்கிட்ட நம்ம பசங்க குழந்தைங்க கூட போகாது, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்கோம், சுவாமி ரூமுக்கு வந்து குளிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் பயம் ஒன்றுமே இல்லை. இதை நம்ம இதை வழிபடுறது மூலயமா நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பாக ஜெயமாகுதுன்னும் போது நம்ம வந்து பயப்படாமல் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க தெய்வத்துக்கு இது கூடுதல் பவர் கொடுக்கும். இது ஓகே, அதுதான் குடிமரத்துக்கு வந்து அந்த கிரகிக்கிற பவர் இருக்கு, காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அதை வந்து நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் நம்ம பிரார்த்தனைகளை, நம்ம நமஸ்காரத்தை, நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாத்தையும் கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த ஹைட்டில் வந்து கொடிமரம் இருக்குது அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு பூஜை ஏற சின்னதாக இருக்கலாம், அல்லது வீடே சின்னதாக இருக்கலாம், ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அங்கே கொண்டு வைக்க முடியாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இப்போ அது மாதிரியே நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா இப்போ அவங்களுடைய செல்ஃப் சைஸ் செல்ஃபில் வச்சுருப்பாங்க, எல்லார் வீட்லேயுமே தனியாக பூஜை ரூம்னு இருக்கிறது ரொம்ப, அதுவும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஃப்ளாட் சிஸ்டம் வந்த பிறகு. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து கேட்குற அந்த செல்ஃப் சைஸை சொல்கிறாங்கன்னா அதுலேயும் நாங்கள் வந்து அந்த நியூமராலஜி படி, ஏன்னா இதில் வந்து ஸ்தபதிங்களோட அந்த கணக்கு நமக்கு சால்வ் பண்ணாமல் நம்ம எதையும் பண்ண முடியாது.
ஏன்னா அப்படி அப்படி செய்யும்போது தான் அதுக்கு அதுக்கு உண்டான அந்த பவர் இருக்கும். பூஜைகள் ஆகட்டும், அந்த நியூமராலஜி படி அந்த அளவுகள் ஆகட்டும், அதுதான் அதோட கூடுதல் சக்தி. அதுக்கு கிட்டத்தட்ட இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு அடியில் வேணும் அப்படின்வாங்க, இல்லை ஒரு அடின்னுங்க போது 18 அங்கலத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சிறப்பாக கொடுத்தா நல்லா இருக்குமோ அதுபடி நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ விளக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும், அண்ட் அது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு கதைகள்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான விளக்கு வச்சா இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொடிமரத்துலேயும் இப்போ நீங்கள் நிறைய சைஸஸ் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு பிரார்த்தனை வேண்டுதல் தெய்வீக சமாச்சாரங்கள் எல்லாத்துலேயுமே அளவுகள் இருக்கும். கொடிமரத்துலேயும் அந்த அளவுகள் உண்டு. இதில் குறிப்பாக வந்து அஷ்டதிக் பாலகர்கள் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இதை எங்கேயாவது நீங்கள் கோயிலில் கூட இங்கே தான் இருக்குதுன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் கொடிமரத்தில் அஷ்டதிக் பாலகர்கள் இல்லாமல் கொடிமரம் செய்ய முடியாது. எட்டு திக்கும் காற்று நீக்கிறது வந்து அஷ்டதிக் பாலகர்கள் தான். இப்படி ஒவ்வொன்றுமே சிறப்பு தான் கொடிமரத்தில் இருக்கிற. அதான் சொன்னேன், 33 கோடி தேவர்களும் ஒரே இடம் கொடிபுரம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த பேஸ்லேருந்து ஹைட் எடுத்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எல்லாமே நுணுக்கங்களாக பார்த்து பார்த்து பண்ணணும். ஸோ அந்த ஒரு கொடிமரம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும்? 15-20 நாள் ஆகும். ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்ருக்க ஸ்டாண்டர்டு அது மாடல் வந்து. இதே கஸ்டமைஸ்டாக கேட்டாங்கன்னா ஈவன் 20 டேஸ் கூட ஆகலாம். பட் ஆனால் சிறப்பாக வந்து அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கணும். முதல்ல வந்து அது திருப்தின்றது மனசில் வந்த பிறகு தான் அதுக்கே வந்து ஒரு அவங்களுடைய ஈடுபாடு இருக்கும் அந்த பக்தியில். அதுக்காக நாங்கள் பார்த்து பார்த்து செய்வோம். ஓகே. ஸோ இப்போ சுவாமி சிலைகள்லாம் செய்யும்போது சொல்லுவாங்க கண் வந்து கடைசியில் தான் திறக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கொடிமரத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெடி பண்ணும்பொழுது அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா, இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரியாக தான் அதை செய்யணும், அந்த செயல்முறைக்கே ஏதாவது? அதான் அந்த பீடத்தில் வந்து நாங்கள் வந்து பீடம் தனியாக, அந்த தண்டு பாகம் தனியாக, கொடி இப்படி தனித்தனியாக ஆல்ரெடி நாங்கள் எங்ககிட்ட இருக்கோம். ஏன்னா கொடிங்கிறது எல்லா கொடிமரத்துக்குமே ஒரே டைப்பாக தான் இருக்கும். பீடத்தில் நாங்கள் தொடங்கும்போது வந்து அவங்களோட அந்த கோத்திரப்படி ராசிப்படி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சங்கல்பம் பண்ண பிறகு அந்த யந்திரத்தை சுதர்ஷன பண்ணிட்டு அதில் அங்கே மூலயமா அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ண, அந்த யந்திரத்தை வந்து சுதர்ஷன ஓமம்ங்கிறது ஜென்ரலாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணி வச்சுருவோம். இவங்க அந்த ஆர்டர் கொடுக்கும்போது அந்த சங்கல்பம் பண்ணும்போது அந்த யந்திரத்தை பீடத்தில் வச்சு தான் அந்த கொடிமரம் வந்து முரு உருவமாக மாற்றுவாங்க. அதுக்கு தான் அந்த மந்திரத்திலே ராஜ மந்திரம்ன்றது வந்து சுதர்ஷன மந்திரம். ஓகே. அது அதில் பிரதிஷ்டை பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் இது இருக்காது, நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் நமக்கு அதில். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொடிமரம் வந்து இப்போது ஒரு பர்சன் கிட்டே போகுது அப்படின்னா அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அவங்க ராசி கோத்திரம் எல்லாத்தையுமே நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வீட்டில் வச்சிருக்கிறத வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறது சில பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். அது வந்து கோத்திரம் மாறும். கண்டிப்பாக இப்போ ஒருத்தருடைய கோத்திரம் மாறும். அம்மா வீட்டில் இருக்கிற அம்மா வீட்டில் இருக்கும்போது வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது அதே கொடிமரத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அவங்க கோத்திரம் மாறிடும். ஸோ அவங்க அங்கே போகும்போது வேறு கொடிமரம் தான் அவங்க வச்சுக்கணும். இது இந்த குடும்பத்துக்குன்னு இது நம்ம வழக்கமாக வழிபாடு செஞ்ச கொடிமரம், அதை வெளியில் கொடுக்க மாட்டாங்க முதல்ல யாரும். அதோடய சிறப்பு தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுன்றது இல்லை, எதையுமே பூஜை நம்ம வீட்டில் பூஜை பண்ணதை மற்றவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது ஈவன் நம்ம பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பூஜை பண்ணதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ கொடிமரம் அப்படின்றது வந்துட்டு பெரும்பான்மையான மக்களுக்கு இது ஒரு புதிய விஷயம்னு தெரியாத விஷயமா இருக்கும். ஸோ இதை நான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, இதுக்கு எப்படி நான் பூஜை பண்ணணும், பிரசாதங்கள் வைக்கணுமா, என்ன மாதிரியான பிரசாதங்கள் வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டவுட்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து அதை அவங்க இது வந்து டெஸ்பேட்ச் ஆகும்போது அவங்களுக்கு அவங்க அதுக்கு முன்னாடியே கேட்பாங்க, அவங்கக்கிட்ட ஓரளாகவும் சொல்லிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக நாங்கள் ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருவோம். அது எதெல்லாம் வழிபாடு செய்யலாம், எப்படி தொடங்கலாம், எப்பெல்லாம் வழிபாடு பண்ணலாம், அந்த அந்த இது எல்லா விவரங்களும் அந்த புக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ வாங்கினா மட்டும் போதும், எல்லாமே நீங்கள் வந்துட்டு அதில் கொடுத்துருவீங்க. அது ஒரு ஃபுல் பேக்கேஜே அதில் அதில் தான் வரும் அது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு சில பேர் வந்துட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி குளிக்காமல் வந்துட்டு பூஜை இருக்குள்ள வரக்கூடாது, இந்த மாதிரியான சில செய்யக்கூடாத விஷயங்கள்னு ஒன்று உண்டு. பொதுவாகவே தெய்வீகத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு உண்டு. அதே மாதிரி குறிப்பிட்டு கொடிமரத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு என்னென்னலாம் இருக்கு? அதாவது அது சுத்தமான இடத்துல வைக்கணும். பசங்க படிக்கிற ரூமில் வைக்கலாம், நம்ம பூஜா ரூமில் சொல்லவே வேண்டாம், பூஜை ரூமில் வைக்கலாம். நம்ம சப்போஸ் நடுவில் தான் வைக்கணுமா அப்படின்னா நடுவில் வைக்கும்போது சில நேரத்தில் நம்ம வந்து
சுவாமிக்கு வந்து நிவேத்தியம் எதாவது பண்ணும்போது வாழையில் போடுவோம். அப்போ இடைஞ்சலாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா கொடிமரங்கிறது வந்து முக்கால்வாசி வந்து நடுவில் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் வீட்டில் வைக்கும்போது ஏன்னா கோயிலில் இருக்கிறது பிரதிஷ்டை பண்ணிவிடுவாங்க. இது வந்து உற்சவர் மாதிரி தான், இது தள்ளியும் வச்சுக்கலாம், வெளிப்பிரகாரம் வரலாம். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணும் நைவேத்தியம்ன்றது வந்து நம்ம வீட்டில் வைக்கிற அந்த கல்கண்டு, நம்ம சுவாமிக்கு நீங்கள் என்ன நீங்கள் டெய்லி வைக்கிறீங்களோ, வாழைப்பழம் ஏதாவது என்ன படைக்கிறீங்களோ அதுவே வச்சா போதும், அவ்வளோதான். அதுக்கு வெளியே நான் ஊருக்கு போகும்போது ஏதாவது என்ன வீட்டில் வைக்கிற தெய்வங்களுக்கு நமக்கு, ஏன்னா வீட்டில் வைக்கிற தெய்வங்கள் வந்து உற்சவ மூர்த்தி மாதிரி தான், நம்ம பிரதிஷ்டை பண்ணலன்னும் போது அந்த பயம் நமக்கு தேவையில்லை. இருக்கும்போது பண்ணாதான் பலிபீடம்லாம் வைப்பாங்க. இருக்கும்போது நம்ம வந்து நல்லபடியாக பிரார்த்தனையும் அந்த பூஜையையும் நல்லபடியாக பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நம்ம சுவர்ணக்கொடிக்காக தனியாக விளக்கு போடணுமா? சில பேர் அணையா விளக்கு போட சொல்லுவாங்க சில விஷயங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஸ்பெஷலாக? அப்படியெல்லாம் இதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி தீபாரதனை இது பண்ணாலே போதும் உங்களுக்கு. நமஸ்காரம் தான் கொடிமரத்துக்கு பிரதான பூஜையே வந்து ஆண்கள், நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், ஆண்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம், பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம். இதுதான் கொடிமரத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரார்த்தனை கூட. இது ஒரு பூஜை, அந்த சாஷ்டாங்க நமஸ்காரங்கிறது ஒரு பூஜை, நம்மளுடைய கடமை. ஓகே. ஸோ இதை தாண்டி வந்துட்டு தன்னோட வீட்டுக்காக அப்படின்னு வாங்கிக்கிறத தாண்டி கிஃப்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அறுபதாம் கல்யாணம் இந்த மாதிரி கிரகப்பிரவேசம், அதே மாதிரி வந்து 15வது வருஷம் கல்யாண நாள், இந்த மாதிரி முக்கியமான காலகட்டத்தில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில பில்டர்ஸ் வந்து அவங்களுடைய இவங்க கஸ்டமர்ஸுக்கு வந்து இதை வாங்கி கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சில பில்டர்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ கிஃப்ட் கொடுக்கும்பொழுதுன்னா இப்போ நம்ம வீட்டுக்காக நம்ம வாங்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோத்திரங்கள் நட்சத்திரம் பேர் எல்லாமே நம்ம வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ கிஃப்ட் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் அவங்களுக்கு தெரியல நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோன்றது. ஆமாம், அவங்களுடைய பேர் சொல்லிடுவாங்க. ஸோ பேர், அவங்க பேர் அவங்க பேரை சொல்லிட்டு நாங்கள் பண்ணிவிடுவோம் நாங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ மகிமைகள் இருக்குது இந்த ஸ்வர்ணக்கொடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி. ஸோ எல்லாருக்குமே இதை வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ஸோ யாருக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வளரணும் அப்படின்ற ஆசை இருக்காது. ஸோ இதை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும், நம்மளால் வாங்க முடியுமா, அஃபோர்டபுளாக இருக்குமான்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சிலலாம் நீங்கள் வச்சு? இது வந்து ஏழைங்களும் வாங்கக்கூடிய அளவில் இருந்து எங்ககிட்ட வந்து ஒரு 2700 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரலாம். வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்குது, அவங்கவுங்க வசதிக்கு எப்படியோ அந்த மாதிரி நம்ம. ஆனால் கொடிமரத்தோட சக்தியும் கொடிமரத்தோட அழகும் கொடிமரத்தோட இதுவும் காம்ப்ரமைஸே இல்லை. ரொம்ப எல்லாமே நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்களே சொல்லுங்கள், உங்கள் கையில் கொடுத்துட்றோம், இதுதான் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா. ஆமாம், அப்படியும் சில பேர் என்கிட்ட வந்து சார் நீங்களே எங்களுக்கு எங்களோட ப்ராக்டிஸ் இது, நீங்களே எங்களுக்கு ஒரு நல்ல கொடிமரத்தை சஜஸ்ட் பண்ணுங்கள் சார், வழி வழியாக எங்கள் குடும்பம் வந்து இது பின்னாடி இந்த வந்து வழி வழியாக வழிபடணுங்கிற மாதிரி நீங்களே எங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு அவங்க ரெண்டு மூணு கேள்வி அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டுட்டு நாங்கள் ஒரு நல்ல சஜஷன் அவங்களுக்கு அப்படி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இங்கே உள்ளே வந்ததுமே உங்களை சுற்றி அந்த கொடிமரங்களுக்கு இங்கே மூணு வகையான ஸ்வர்ணக்கொடி வந்து என் முன்னாடி இருக்குது. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப் வந்து ஃபீல் ஆகுது. அதோட சேர்த்து அதோட நன்மைகள் நீங்களாம் சொல்லும் போது ஒரு தெய்வீக ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை என்னால் உணர முடியுது. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் வந்து கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய சிறப்புகள் அவங்களுக்கு அது வீட்டுக்கு குடும்பத்துக்கே வந்து சேரும் அப்படின்றதுல வந்து சந்தேகமே இல்லைன்னு தெரியுது. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஐபிசி வியூவர்ஸ்க்கு நன்றி.